தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதெல்லாம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சந்தேகங்கள் அதே மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் என் கூட வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டுக்கிறதும் அதே போல் நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் கொடுக்கும் பொழுது இந்த மந்திர உச்ச உச்சாடனங்கள் நான் உங்களுக்கு அடிக்கடி அன்பாக சொல்லி கொடுக்குறது தான் உறுதியாக சொல்கிறேங்க நம்ம கொடுக்கக்கூடிய தாந்திரிக பிரயோகத்தை ஓப்பன் சேலஞ்சாக வேணா யாருக்காக வேணா கொடுக்குறேன் நம்ம ஒரு வேத ரீதியாக மந்திர ரீதியாக வெளிப்படையாக நம்ம கொடுக்கக்கூடிய தாந்திரிக மந்திரங்களாக இருக்கட்டும் இயந்திரங்களாக இருக்கட்டும் மூலிகைகளாக இருக்கட்டும் யாரும் எந்த சேனல்லையும் கொடுக்கறது இல்லைங்கிறத இந்த இடத்துல நான் தின்னமாக பதிவிடுறேன் ஏன்னா இதெல்லாம் ரகசியமான விஷயங்கள் நல்லா ஜெயிக்கிறவங்க வந்து இதை பயன்படுத்திப்பாங்க ஆனால் அவங்களுடைய இதுக்காக மட்டுமே தான் பயன்படுத்திப்பாங்க இதெல்லாம் ரகசியங்களை வெளியே பகிரங்கமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆட்கள் இன்றைக்கி கிடையாது சரிங்களா அதனால் இதெல்லாம் இதெல்லாம் நல்லா பண்ணுங்கள் இந்த மந்திரங்கள் சொல்லும்போது அந்த உச்சரிப்புகளை கரெக்டாக நான் ஏன்னா ஒவ்வொரு டைம் உங்களுக்கு வாய்ஸ் நோட் ரிப்ளை பண்ணும்போது அந்த உச்சரிப்புகளை கரெக்டாக பண்ணுங்கள் இப்போ ஸ்வாகான்னு சொல்லும்பொழுது ஸ்வாக அப்புறமா சோஹோ அப்படின்லாம் சொல்கிறீங்க அதை நல்லா கவனித்து அந்த உச்சரிப்புகள் பண்ணுங்கள் ஏன்னா சிவம்னு சொன்னால் அதோட அர்த்தம் வேறு அதுலேயே அந்த கொம்பு எடுத்துட்டோம்னா அதோட அர்த்தம் வேறு புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த மந்திரங்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது அதனால் அந்த பிரயோகம் பண்ணும்போது கவனத்தோடு பண்ணுங்கள் இதை இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு டீச்சராக ஒரு ஆசானாக சொல்லிக் கொடுக்கறது நான் கடமைப்பட்டிருக்கேன் அதனால் தப்பு தப்பாக மந்திரங்கள் படிக்கக்கூடாது ஏன்னா நீங்கள்லாம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நம்ம முயற்சி எடுத்து நம்ம பண்ணுறோம் நிகழ்ச்சி சேனலும் சரி நம்மளும் சரி அதனால் நல்லா பண்ணி வாழ்க்கையில் எல்லா செல்வங்களோட நல்லபடியாக இருங்க இப்போ தொடர்ந்து வந்து பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு சில தடைகள் இருந்துகிட்டே இருக்கும் அது எந்த தடையாக வேணால் இருக்கலாம் நண்பர்களே அது உங்கள் தொழில் தடையாக இருக்கலாம் இல்லைனா ஒரு ப்ரமோஷன்ஸ் உங்கள் உங்கள் வேலையிலே இருக்கீங்க ஒரு ஒரு வகையான தடைகள் இருந்துகிட்டே இருக்கும் கல்யாண தடையாக இருக்கலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு தடை இருக்குது அந்த மாதிரி விஷயங்களில் தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்போ இருக்குது நீங்கள் முதல்ல நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அந்த ஜனன கால ஜாதகத்தை நான் ஏன் ஒவ்வொரு நிகழ்ச்சிலேயும் இந்த விடாம இரநூத்தி எழுபது எபிசோட்லேயும் இந்த ஸ்ரீதாந்திரிக்கு இதில் நான் சொல்லிண்டே வரேன்னா காரணம் என்ன அப்படின்னா நவக்கிரக அரசர்களே உண்மை அப்போ அதில் உள்ள விஷயங்களை நீங்கள் கற்று வரும்பொழுது அதில் உள்ள என்ன கோளாறுகள் இருக்கு அந்த நவகிரக அரசர்களுக்குள்ள பிரீத்தி என்ன பிரீத்தின்னா சந்தோஷப்படுத்துறது என்ன அதுக்குள்ள தேவத்தா இதுக்காக நீங்கள் போய் நவகிரக அரசர்களை போய் கும்பிடுங்கன்னு நான் ஒரு நிகழ்ச்சியில் கூட சொன்னதில்லை அவங்களே ஒரு தெய்வத்தை தான் போய் போய் வழிபடுவாங்க அப்போ சில சில பேர் அன்பர்கள் என்னுடைய க்ளோஸாக இருக்கக்கூடிய அன்பர்களே சில பேர் என்ன சொல்லிடுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கஷ்டப்படணுன்னா பத்து வருஷம் கஷ்டப்பட்டு ஆகணுமாங்க அதெல்லாம் கிடையாது அப்போ சித்தர்களும் மகா முனிவர்களும் எதுக்காக இருந்தாங்க எதுக்காக நம்ம கைட் பண்ணாங்க அதே மாதிரி மகா பெரியவர் அதை மகான்கள்லாம் என்ன சொன்னாங்க நம்ம இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும் பொழுது பெருசாக அடிக்கிறதுக்கு பதிலாக சின்னதாக அடிக்கும் அப்போ அந்த தெய்வத்துக்குன்னு ஒரு பெரிய சக்தி உண்டு அப்போ அதையோட ஜாதகப்படியும் பார்த்துண்டு அதையும் நீங்கள் வழிபாடுகள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிரயோகத்தையும் பண்ணுங்கள் இந்த பிரயோகம் மந்திர பிரயோகம் பண்ணும் பொழுது இது அம்மாவாசை பௌர்ணமி தேவரை அஷ்டமி வளர்புறை அஷ்டமியில் இதை தொடங்கணும் இதுக்கு முதல் நாளே நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு பண்ணணும் இதில் புற சுத்தம் மட்டும் இல்லை அக சுத்தமும் முக்கியம் அதே மாதிரி அக சுத்தம்ன்றது மனசு லெவல்லையும் சுத்தமாக இருக்கணும் இந்த பூஜைகள்லாம் பண்ணும் பொழுது வீடை நல்லா சுத்தமாக வச்சுட்டு யா எல்லாமே நல்லா இருக்கணும்னு நினச்சி நீங்கள் பண்ணும்பொழுது வாட் எவர் யுவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் வில் அச்சீவ் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதனாவும் அதனால் நம்மளும் நல்ல ஒரு விஷயத்தோடு பண்ணிவிட்டு மந்திரம் பண்ணிவிட்டால் அப்படியே தப்பு தப்பான சிந்தனைகளோடு இருக்கும்பொழுது அது தப்பாக தான் இருக்கும் அதனால் நம்ம மன ரீதியாக நம்மள்ட உள்ள குறைகளையும் நம்ம எடுத்துண்டு அதுக்கப்புறம் இந்த மந்திர பிரயோகத்தையும் நீங்கள் பண்ணிக்கணும் அப்போது இந்த இதை பண்ணிவிட்டு இது இல்லாமல் இது ஒரு நாற்பத்தெட்டு நாள் பண்ணக்கூடிய காலங்களில் மேக்ஸிமம் புலால் உண்றதை நிறுத்திக்கிறதும் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறவங்களாக இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறதும் இதெல்லாம் குடிக்காமல் இருக்கிறது நல்லது சீக்கிரம் சித்தியாகும் சி அப்போ இல்லை நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அதோட இப்போ சித்தி வந்து கம்மியாகும் சரிங்களா அதனால இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறதும் அதே போல் பெண்களாக இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டாம் அந்த அஞ்சு நாட்களில் வந்து நீங்கள் முடிச்சுட்டு திருப்பியும் இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சிக்கலாம் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது விநாயகரோட வழிபாடு செஞ்சுக்கணும் இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கும் போது விநாயகருக்கு வந்து அருகம்புல் கையில் எடுத்துகிட்டு இது அருகம்புல் தாந்திரிகம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தலையை ஒரு இருபத்தேழு தடவை சுற்றிட்டு அதை கிளாக் வைஸில் சுற்றிட்டு அதை எடுத்துகிட்டு நீங்கள் வக்கரதுண்டாய ஹும் ஸ்வஹா ஓம் வக்கரதுண்டாய ஹும் ஸ்வஹா ஓம் வக்கரதுண்டாய ஹும் போட்டுகிட்டே வர்றது எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் உங்கள் குல தெய்வம் காசியிலே இந்த ராமேஸ்வரம் வரைக்கும் நீங்கள் எந்த தெய்வத்தை உருகி தருகி வழிபட்டாலும் உங்கள் குல தெய்வத்தை வழிபட்டால்தான் அந்த பூஜை ஆகும் ஸோ அந்த குல தெய்வத்தையும் எல்லா பூஜைகள்லையும் கூப்பிட்றணும் அப்போ அந்த குல தெய்வத்தையும் கூப்பிட்டுட்டு அதை டெய்லி கூப்பிடணும் வருஷம் த்துக்கு ஒரு தடவை கிடையாது மூச்சு விடுறது நின்னா நம்ம யாரு அது மாதிரி தான் குலதெய்வம் நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கணும் மூச்சு மாதிரி நிற்கணும் நம்ம குலதெய்வம் அப்போ அந்த குலதெய்வத்தை சதா சர்வகாலமும் நினச்சிக்கலாம் தப்பு கிடையாது அப்போ அந்த குலதெய்வத்தையும் மனசுக்குள்ளே கூப்பிடுறதும் அதுக்கப்புறமா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ எங்கள் ஜாதகத்தை பார்க்க வர்றவங்களுக்குலாம் நாங்கள் இஷ்ட தெய்வத்தா வழிபாடு சொல்லுவோம் நீங்கள் நூறு சாமி அதெல்லாம் கும்பிடணுன்னு அவசியம் இல்லை இந்த பிராரப்த கர்மாவில் அதாவது இந்த ஜென்மத்தில் நீங்கள் பிறவி எடுத்ததோட பயன் வந்து அந்த ஜாதகத்தில் இந்தந்த நவகிரக அரசர்களுக்கு உள்ள தெய்வத்தை இந்த தெய்வத்தை வழிபட்டாலே சுபிஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாம் அதனால எங்கள்கிட்ட வர்றவங்களுக்கு அதை பற்றி தெரியும் சரிங்களா அதனால் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த இஷ்டத்தேவதா வழிபாடையும் ப வழங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மந்திர பிரயோகத்தை பண்ணுங்கள் இந்த மந்திர பிரயோகம் என்ன ஓம் பயிட்டு பயிட்டு ஈம் ஈம் சூம் பந்து நமக ஓம் பயிட்டு பயிட்டு ஈம் சூம் பந்து நமக சரிங்களா இதில் சில விஷயங்கள் மலையாளம் கலந்து வரும் அதை நம்ம அப்படியே கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால இது இந்த ப்ரொனௌன்சியேஷன் இப்படியே பண்ணுங்க சில விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நமகன்னு சொல்கிறதோடு சேர்த்து நமனும் நீங்கள் சொல்லிக்கலாம் சரிங்களா நமகன்னு வரும்போது இந்த தெய்வ சங்கல்பத்துக்கு போகும் நம அப்படின்னு பொழுது இப்போ எக்ஸாம்பிள் இதை நீங்கள் நூற்றி எட்டு தடவை சொல்லணும் சில நேரங்களில் நமன்னு சொல்லும்போது அகத்துக்குள்ளே போகும் அகத்துக்குள்ளே போகும்னா உங்களுக்குள்ளே போகும் ஸோ நமனும் போட்டுக்கலாம் நமகனும் அக்ஷரங்கள் போட்டுக்கலாம் இதை நீங்கள் வந்து ருத்ராட்சத்தை எடுக்கும்போது கீழ் நோக்கி கீழ் நோக்கி உருட்டின்டே வர்றதும் அதே போல் இந்த மந்திர பிரயோகங்கள்லாம் நான் சொல்லி கொடுக்கும்போது குரு தொட்டு காட்டாத வித்த சுட்டு போட்டாலும் வராது அப்போ இதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ஒரு ரூபாயோ நூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ எவ்வளோ முடியுமோ அதை ஒரு குருதட்சணை நினச்சி பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கோ ஒரு காளி கோயிலுக்கோ போயிட்டு இது என்னுடைய குருதட்சணை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இந்த மந்திர பிரயோகத்தை ஆரம்பிங்க காசுக்காக ஆசைப்பட்டு சொல்லலைங்க இது நீங்க பண்ணும்பொழுதுதான் மந்திர சித்தி சீக்கிரமாகும்னு சொல்லி இந்த தாந்திரிக சாஸ்திரத்தில் சொல்லப்படுது இதை நீங்க செஞ்சு முடிச்சுட்டு அந்த தடைகள்லாம் விலகினதுக்கு அப்புறமா நீங்கள் தொடர்ந்து இந்த விஷயங்களுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு குலதெய்வத்துக்கு நன்றி சொல்கிறதும் அதே போல் விநாயகருக்கு நன்றி சொல்கிறதும் உங்கள் இஷ்ட தெய்வங்களுக்கு நன்றி சொல்கிறதும் ஏன்னா கஷ்டப்படும் போது நம்ம உட்காந்து சுவாமியை ஐயோ சுவாமி ஆப்பாற்று அதை செய்யுமோ ஆனால் அதுக்கப்புறம் நம்ம நல்லா வாழ்கிற காலங்களில் சுவாமியை மறந்துடுவோம் இல்லையா ஆனால் நம்ம பல் தேய்க்கிறதுக்கு கால் மணி நேரம் செய்வோம் தூங்குறதுக்கு கொரட்டை விட்டு தூங்குறதுக்கு ஒரு பத்து மணி நேரம் தூங்குவோம் ஆனால் சுவாமியை கும்பிட்றதுக்கு மட்டும் அப்படின்ட்டு பல பேர் போகிறவங்க இருக்காங்க ஆனால் அந்த சுவாமி நினச்சாதான் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் காலங்களையும் நமக்கு ஜெயிக்க வைக்குங்கிறத நம்ம மறந்துடுறோம் அதனால் அந்த சுவாமியை நன்றி சொல்கிறதும் அதே போல் அன்பாக நீங்கள் என்னை கூப்பிட்டு சொன்னீங்க அப்படின்னா எனக்கெல்லாம் கோடி ரூபா கொடுத்த சந்தோஷம் கிடைக்கும் இந்த மாதிரி இந்த மந்திர பிரயோகம் பண்ணோம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கூப்பிட்டு சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஒருவேளை இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொன்னாலும் உங்கள் நண்பர்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணும்பொழுது அவங்களோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் அந்த டயத்தில் மனசார உங்களையும் வாழ்த்துவாங்க வாழ்த்தும் பொழுது உங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுடைய வாழ்த்து கண்டிப்பாக அந்த இறைவன் கேட்பார் அப்போ கேட்கும்பொழுது அந்த வாழ்த்துனாலேயே உங்களுக்கு ஒரு நல்ல காலங்களும் வரும் எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது நாளை மற்றும் ஒரு மந்திர பிரயோகத்துடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்